ரெண்டு பேராசிமல் பார்த்துட்டு பிரேக் எடுக்க போறோம் சரியா, அதுக்கப்புறம் திருப்பி வந்து மீதி கண்டி பண்ண போறோம். ஆன்சர் சொல்லுங்க பாப்போம், கையை காமிக்கிற ஆன்சர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ, பிங்க் கலர் ஷர்ட். ஆ ஃபுல் ஆன்சர் இஏடிபிசியா? சரி இஏடிபிசி எவ்வளவு சி ஆன்சர் என்னது? இஏடிபிசி சொல்லியிருக்காரு. ஆன்சர் பாத்துட்டாங்க என்ன, அதனால சொல்றாங்க. சரி பேர் பண்ணணும், பேர் பண்ணணும். ஏய வாசிச்சோடனே என்ன தோணும்? வர வாய்ப்பு இருக்காங்க, என்னத்தங்க பெருமூச்சு விடுறதுதான் கேஸ்பி சரியா? இப்ப ரெண்டு வாச உடனே நான் என்ன நினைப்பேன்? ஏயும் பியும் வாச உடனே நான் என்ன நினைப்பேன்? ஏக்கு அப்புறம் தான் பின்னு நினைப்பேன் கரெக்டா? ஏன்னா ஏல டார்வின் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் மத்தவங்க இத சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. ரைட். மூணாவது, we can conclusively say that proposals about the origins of language about நீங்க தட் நார்மல் கன்ஜெக்ஷன் ஆங்க. இதுல வேர்ப் எங்க இருக்கு? வேர்ப் இருக்கணும்ல, வேர்ப் இருக்கணும்ல. வேர்ப் இது அபவுண்ட் தான் வேர்ப். சப்ஜெக்ட் யாரு? ப்ரொபோசல்ஸ். அதனாலதான் அபவுண்ட் போட்டிருக்காங்க. சரி, we can conclusively say that அப்படின்னு வந்ததுனால இது நீங்க எங்க போட்டுக்கிடுவீங்க? லாஸ்ட்ல போட்டுக்கிடுவீங்க. இந்த வார்த்தை இல்லைன்னா இதை ஃபர்ஸ்ட் போடணும். எனது பாயிண்ட் என்னது? ஜெனரல் பாயிண்ட் தானேங்க, ஜெனரல் பாயிண்ட். ஜெனரல் டு ஸ்பெசிபிக் தானே போகணும். நம்மளுக்கு எந்த வார்த்தை இருக்குது? கடைசியா நாம சொல்றோம், கடைசியா சொல்றோம். அதனால இதை எங்க போடுறோம்? லாஸ்ட். இது நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா நோ ப்ராப், பிரச்சனையே கிடையாது சரியா? இதை ஃபர்ஸ்ட் கூட போடலாம். ஃபர்ஸ்ட் போடலைன்னா எங்க போடணும்? லாஸ்ட் போடணும். வேற எது கூடயுமே இது சேராது, ஏன்னா இது ஜென்ரல் ப்ரொபோசல்ஸ், ஒன்ன பத்தி பேசல. ரைட். இங்க ஆன் த ரைட், ஆன் த அதர் ஹேண்ட், அப்ப யாரு கூட ஜோடி சேருவாங்க? இவங்க ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வரமாட்டாங்க சரியா? நோம் சாம்ஸ்கி தாட் இட் வாஸ் இட்னா எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாங்குவேஜ் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட், த ரிசல்ட் ஆஃப் அ ப்ரீ ஜெனடிக் மியூட்டேஷன். சரி ரைட். அடுத்தது, மெனி பீப்புள் சே language evolved by firelight with our ancestors sharing stories deep into the night. Firelight la ukandhu ivinga kadha pesnadha vachu dhaan language vanduchi appingiranga. So ippo dhaan nama jodi chekanum, nama a and b chethutom. Ippo enakku anja vaasicha udane rendu vishayangal thani thaniya pirinjirum. C vandu general statement thaniya kalatti iruven, adukapram idhukulla rendu kadhaigal irukku, rendaiyum pair pannitingana mudinjichu. Edhellam edhellam pair pananum? First EU, BU, correct? EV, BE, yeah. Yeah. Many, இங்க யாருக்கா? many people, அங்க others. மத்தவங்க, அதான் others. அப்ப இவங்களை சொல்லிட்டு மத்தவங்க, EV, right? அடுத்தது, எதை எதை பேர் பண்ணும்? AU. எதுக்கு? ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னங்கிறது இவரு ஸ்பெசிபிக்கா ஒண்ணு சொல்றாரு. ஒரு ஆரிஜினை ஃபர்ஸ்ட் இவர் தான் ப்ரொபோஸ் பண்றாரு. இவர் ஒரு ஆரிஜின் இருக்குன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? இவரும் ஆரிஜின் இருக்குன்னு சொல்றாரா சொல்லலையாங்க? சொல்றாரு தானே. அந்த ஆரிஜின் தான் என்னதுங்கிறாரு? ஆக்சிடென்ட். அப்ப ஆன் தி அதர் ஹேண்ட் இவரு, அவரு ஒண்ணு சொல்றாரு, இவரு ஆன் தி அதர் ஹேண்ட் சொல்றாரு. எதையும் எதையும் பேர் பண்ணணும்? ஏஇண்டி. இப்பதான் இருக்கலே கஷ்டமான விஷயம், ஏன்னா இந்த ஒத்த விஷயத்துல உங்களுக்கு 4 மார்க் இருக்கு.
அப்படிதானே? சி ஃபர்ஸ்ட் போட்டச் சி ஏடிஇபியா சி இபிஏடியா பின்னாடி ஈஸி ஆயிடும் சரியா. E and B எப்படி பேசுறாங்க? சென்ட்ரலா பேசுறாங்க கரெக்டா. அப்ப ஃபர்ஸ்ட் எதை போடணும்? E போட்டோம்னா E கூடவே சேர்ந்து யார் வந்துருவா அப்படின்னா B வந்துருவாங்க. இப்ப E B ஃபர்ஸ்ட் போடுறோம், ஜென்ரலா போடுறோம், அதுக்கப்புறம் தான் தெளிவா ஸ்பெசிபிக்கா சொல்றோம். ஆரிஜின் சொன்னதுல முத ஆளு யாருதான்? டார்வின் தான். சோ EB போடுறோம், EBக்கு அப்புறம் A போடுறோம், Aக்கு அப்புறம் ஆன் தி அதர் ஹேண்ட் நோம் சாம்ஸ்கி D போடுறோம், ஃபைனலா C சரியா. சோ இது தெளிவா இருக்கிறவங்களுக்கு கரெக்டா வந்துடும். இது பேர் மிஸ் பண்ண கூடாது சரியா. நீங்க தப்பு விடுங்க ஓகே, ஆனா பேர் மிஸ் பண்ண கூடாது. இங்க பாருங்க பேர் மாத்தி போடுறீங்கல்ல, இந்த பேர் மாறக்கூடாது சரியா. இது எந்த க்வெஸ்சன்? ஆலிவ் போர்ட்ல லைவ் டெஸ்ட் க்வெஸ்சன். புரியல என்ன கேக்குறீங்க? அப்ப மெனி பீப்புள் எங்க போடுவீங்க? அதான் பிரச்சனை ஆயிடும். ஃபர்ஸ்ட் மெனி பீப்புள் போட்டுட்டு சரி நோம் சாம்ஸ்கி, அதுக்கப்புறம் அதர்ஸா சரி. மெனி பீப்புள்ல இருந்து நீங்க ஜென்ரல் டு ஸ்பெசிபிக் போயிட்டீங்களா, திருப்பி ஏன் அதர்ஸுக்கு போறீங்க? அவங்க ரெண்டு பேரும் தவிர்த்து மத்தவங்கன்னு சொல்ல வரீங்க, அது ஒரு பாசிபிலிட்டி தாங்க. போடலாம், போட்டுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் எது போட்டீங்க? ஈ போட்டீங்க, அதுக்கப்புறம் ஏ டி, ஃபைனலா இந்த அதர்ஸ் போட்டீங்க அப்படிதானே? ரைட். இந்த அதர்ஸ் இப்போ எந்த அதர்ஸ் அப்படி ஆயிருவாங்க அப்படின்னா, ஏல ஒருத்தர் இருக்காரு, டீல ஒருத்தர் இருக்காரு, இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து மத்தவங்க அப்படிங்கிற மீனிங்ல வரும். சரி, இதுல என்ன பிரச்சனை அப்படிங்கறத நான் சொல்றேன், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இது வந்துட்டு சயின்டிபிக்கா சொல்றது கிடையாது கரெக்டா. இது சயின்டிபிக்கா சொல்றதா இல்லையா? சயின்டிபிக் ஒண்ணு தானே இது, சயின்டிபிக் ரைட். இப்ப இங்க வாங்க தெளிவா சொல்லுங்க, இது சயின்டிபிக்கா நான் சயின்டிபிக்கா? நான் சயின்டிபிக். அப்ப முதல்ல இதுதான் சொல்லிருப்பாங்க, முதல்ல நான் சயின்டிபிக்கா பேசியிருப்பாங்க கரெக்டா. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இயையும் பியையும் கனெக்ட் பண்றோம். நான் சயின்டிபிக்கா பேசுறாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்பெசிபிக்கா ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஆரிஜின் சொல்றாரு, இவரு சயின்டிபிக்கா பேசுறாரு, இவரும் சயின்டிபிக்கா பேசுறாரு, இவங்க ரெண்டு பேரும் தவிர்த்து மத்த எல்லாரும் மறுபடியும் கதை பின்னாடி போகுது. வருமா வராதா? வராது. புரிஞ்சிச்ச சொல்றது? புரிஞ்சிச்சுன்னா அக்செப்ட். பேரஜம்பிள் இதாங்க பிரச்சனை. பேரஜம்பிள் சொல்லி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லாருடைய மைண்டும் ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். சரி, எரர் க்வெஸ்சன் ஈஸியா கஷ்டமா? ஈஸி தானா? ஸ்கிப் பண்ணவங்களே இன்ஜினியரிங்க, எரர் க்வெஸ்சன்லாம் ஒரு க்வெஸ்சன் கூட ஸ்கிப் பண்ண, ஒரு க்வெஸ்சன் ஸ்கிப் பண்ணாலும் இன்ஜினியர் வீடு தான். எத்தனை எத்தனை ஸ்கிப் பண்ணீங்க? ஒன்னு, ஒன்னுக்கு மேல யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணுது? ரெண்டு. சீனம் எத்தனை? மூணு. அருண் எத்தனை? மூணா? ஒண்ணுக்கு மேல ஸ்கிப் பண்ணவங்க யாரெல்லாம்? ப்ரோ ரன் ஆகுது, இது அப்படியே ஓடுறோம் சரியா. எத்தனைமா? மூணு. நீங்க
காமிங்க. குஷின் நம்பர் என்னது? எரர் குஷின். நம்ம ஆளு ஓபன் பண்ண உடனே இந்த எரர் குஷின் அட்டன் பண்ணிப்பாங்க. தூக்கி காமிங்க, இங்க வர வேண்டாம். பார்த்தோன்னு என்ன பண்ணிருப்பாரு? எரர் குஷின் அட்டன் பண்ணிருப்பாரு. ரெண்டு போட்டு ரெண்டு தப்பாயிடுச்சு, ரெண்டு ஸ்கிப்பு, ஒரு மார்க். சரி உட்காருங்க, கஷ்டமாங்க. செண்பா மேம், செண்பாக்கா, இது கஷ்டமா சொல்லுங்க. கஷ்டமா? குஷின் தப்பா? நீங்க தப்பா? நீங்க கட 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 கடன் வாசித்திருப்பீங்க, அதனால தப்பா இருக்கும். சரி, சென்டென்ஸ் பிடிக்க போறோம். இங்க பாருங்க, தோங்கிறது ஆப்போசிட் ஒன்னா டூவா? ஆப்போசிட் ஒன். ரைட், தேர் வந்திருக்கா. சப்ஜெக்ட் எது? பீஸ்ஃபுல் அட்ஜெக்ட். ரைட், வாஷிங்கிறது வெர்ப், பீஸ்ஃபுல் ட்ரான்சிஷன் இருக்கா? இது அட்ஜெக்டிவ், இது நவுன், இதுதான் சப்ஜெக்ட். ரைட், பீஸ்ஃபுல் ட்ரான்சிஷன் ஆஃப் பிரசிடென்ஷியல் பவர், இது கரெக்டா? பிரசிடென்ஷியல் பவர் உடைய பீஸ்ஃபுல் ட்ரான்சிஷன் இருந்துச்சு. இருந்தாலும் சோ இங்கிட்டு பாசிட்டிவ் இருக்கு, பின்னாடி என்ன வரணும்? நெகட்டிவ் வரணும். தேர், தேர் திரும்ப வருது, வேர் போட்டாங்க. ரைட், எது சப்ஜெக்ட்? வித் ப்ரொபோஷன், இது ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட். எதுதான் சப்ஜெக்டா வரணும்? இந்த வார்த்தை டிஃபிகல்ட்ங்கிற வார்த்தை என்னதுங்க? அட்ஜெக்டிவ். படிச்சிருக்கோமோ படிக்கலையா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. டிஃபிகல்ட், மோர் டிஃபிகல்ட், மோஸ்ட் டிஃபிகல்ட். இது ஏன் தெரியாம போகுது? நம்ம ஸ்பிளிட் பண்ணிருக்க மாட்டோம், அதனால தெரியல. ரொம்ப சப்பையான க்வெஸ்சன், பார்த்தோடனே தெரிஞ்சிருங்க. ஆனா அதுக்கு கிராமர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். டிஃபிகல்ட்டும் டிஃபிகல்ட்டியும் வித்தியாசம் இருக்கா? டிஃபிகல்ட்டுக்கும் டிஃபிகல்ட்டிக்கும் வித்தியாசம் இருக்கா? டிஃபிகல்ட்டிங்கிறது அட்ஜெக்டிவ், டிஃபிகல்ட்டிங்கிறது நவுன். சரி, கையை காமிக்கிற ஆள் தான் பதில் சொல்லணும், சரியா? சம்பந்தம் இல்லாம இப்ப கத்தக்கூடாது. அருண் சொல்லுங்க, கரெக்டா? கவி சொல்லுங்க. சரி, கரெக்டா தப்பா? இது தப்பு, திரும்பியும் தப்பு தான். என்ன போடணும் இங்க? டிஃபிகல்டிஸ். ஏன் அங்க வாச பார்த்து? இங்க இங்க வாச மாத்திட்டீங்களா? சரி, டிஃபிகல்ட் தானங்க இருக்கு. நீங்களா ஒய்ய கண்ணுல தெரிஞ்சுட்டா? ஒய்ய டிஃபிகல்ட், அதாவது டக்குன்னு ஃபாஸ்டா போகும்போது டிஃபிகல்ட்டின்னு வச்சிருப்பீங்க, டிஃபிகல்ட்டின்னு கண்ணுக்கு தெரிஞ்சிடும். டாப்பர் வந்து ஏமாத்திருக்காப்ல, ரெண்டு செகண்ட். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஹாஸ்க்கு பின்னாடி என்ன வேணும்? ரீட் இட். டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாங்க. யார் இன்க்ரீஸ் பண்ண போறா? யார் இன்க்ரீஸ் பண்ண போறா? குரூப் ஆக்டிவிட்டிஸ் வச்சு இன்க்ரீஸ் பண்ண போல், சரியா? எதை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க? பப்ளிக் அவேர்னஸ். எதுடைய பப்ளிக் அவேர்னஸ்? கன்சர்வேஷனுடைய பப்ளிக் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஆக்டிவிட்டிஸ் குரூப் ஆர்கனைஸ் பண்றாங்க. And has aided, have aided. Has தானா? ஏன் சப்ஜெக்ட் யாரு? குரூப் தான். Other organizations in fundraising. கஷ்டம் என்ன எரர் குஷின்? டிஸ்பைட் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப், சரி, despite the destruction of its main building. பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். பின்னாடி என்ன வரணும்? பாசிட்டிவ். The center has produced exhibitions held. நிப்பாட்டிங்க, held கரெக்டா? Has held instructional programs and classes. And எது எதையும் சேர்க்குது? Programs and classes. அடுத்தது, and has served as a meeting place for Haitian artists. கரெக்டா போட்டது யாரு? ஆமா, இதை மட்டும் கரெக்டா போட்டுருங்க.
அஞ்சுக்கும் போட்ட வேண்டியது பேலன்ஸ் ஆயிடும். இட் வாஸ் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் உடைய செரிண்டிபிட்டஸ். செரிண்டிபிட்டினா என்னது? செரிண்டிபிட்டி அப்படின்னா என்னது? செரண்டிபிட்டினா என்னதுங்க? சரி ஓகே, குவெஸ்டின் எடுக்கிறதுக்கு யாரு யாருமே வரலையே, யாருமே வரலையே. குவெஸ்டின் எடுக்கிறதுக்கு நீங்க ஆள் வச்சு ஆள் இருந்தாதான் நம்ம டெஸ்ட் வைக்க முடியும். செரண்டிபிட்டினா என்னது தேடுங்க. படிச்ச மாதிரி இருக்கா, படிக்காத மாதிரி இருக்கா? படிச்ச வார்த்தை தான், தேடுங்க. என்னுடைய செரண்டிபிட்டி இப்ப போயிரும் போல. ஃபார்ச்சூன் கிடையாது, செரண்டிபிட்டியா? அது செரீன். ஆமா, எதிர்பாராம லக்க கண்டுபிடிக்குது, செரண்டிபிட்டி. சரி இங்க பாருங்க, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் எப்படி கண்டுபிடிச்சாருங்க செரண்டிபிட்டஸ் டிஸ்கவரின்னு? என்ன அர்த்தம்? எதிர்பாராம டிஸ்கவர் பண்ணணும்னு கண்டுபிடிக்கல, ஆக்சிடென்ட் நடந்துச்சு. டிஸ்கவரி ஆஃப் பென்சிலின் இன் 1928. கரெக்டா? கரெக்டா? கரெக்ட், ரைட். தட் அதுதான் அலோவ் பண்ணுச்சு, இந்த டிஸ்கவரி தான் அலோவ் பண்ணுச்சு, சரியா? தட்ங்கிறது டிஸ்கவரி. தட் அலோவுட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப், கரெக்டா? மெனி இன்ஃபெக்ஷன், கரெக்ட், மெனி இன்ஃபெக்ஷன்ஸ். தட் எதை ரெஃபர் பண்ணுது? தட் எதை ரெஃபர் பண்ணுது? இன்ஃபெக்ஷன்ஸ் ஹேட் கில்டு பீப்புள்ங்கிறது ஆப்ஜெக்ட், சரியா? பெனிசிலின் கண்டுபிடிக்கிறார். நாலு குவெஸ்டின் நோ எரர் ஆயிடுச்சு அப்படின்னா இது நோ எரர் ஆகாது. சரி, ஒரு நாலு குவெஸ்டின் ஒரு குவெஸ்டின் நோ எரர் ஆயிடுச்சு, அப்ப இது நோ எரர் ஆகாது அப்படின்னு, சரியா? பாருங்க இப்ப நம்ம ஆள் என்ன பண்ணுவான்னு மட்டும் பாருங்க. கூடுங்க சுஜி பக்கத்துல, ஆன்சர் என்னது? ட்ரக்ஸா? ட்ரக்ஸ் தானா? அங்கிட்டு என்னது? ட்ரக்ஸ் தானா? சரி, இங்க மெனி ஆஃப் தே தானங்க வரணும், மெனி ஆஃப் தே தானே வரணும், மோஸ்டுமே என்னதுதான், கரெக்ட் தான். இங்கதான் என்ன வந்திருக்கணும்? எதுக்கு ட்ரக்ஸ் போடுறீங்க? ஆஃப் எப்படி வந்திருக்கு? செலக்ஷனா வந்திருக்குன்னா பின்னாடி கண்டிப்பா என்ன வரணும்? அவ்வளவுதான் குவெஸ்டின். சரி, இந்த குவெஸ்டின் 46 செகண்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? சரி, இந்த குவெஸ்டின் 46 செகண்ட் ஆகுதுன்னா கீழே வரைக்கும் போயிட்டாங்கன்னு அர்த்தம், இதை தாண்டி கடந்துட்டாங்கன்னு அர்த்தம், இந்த இடத்துல இவங்க ஸ்ட்ரைக் ஆகலைன்னு அர்த்தம், சரியா? சோ மோஸ்ட் ஆஃப் த ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ், சரியா, பார்த்தனே ஸ்ட்ரைக் ஆகாது. சரி, பிரேக் எடுத்துக்கலாமா? பிரேக் எடுத்துக்கிடுங்க, பிரேக் முடிச்சுட்டு வாங்க. நீங்க நான் 10 மணி வரைக்கும் இருப்பேன், பிரேக் எடுத்துட்டு வாங்க. நேத்து 10 எரர் க்வெஸ்சன் போ, ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? சில டிமாண்ட்ஸ் விட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், அப்ப ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ப்ராமிஸ் தான் பண்ணுவீங்க, காம்ப்ரமைஸ். க்வெஸ்சன் கஷ்டம் தான், ஈஸி கிடையாது. ஆர்டர் கரெக்ட் போட்டீங்கன்னா பரவாயில்ல, அத பண்ணீங்களா? ரீச் எல்லாம் கிடையாது, எல்லா ஆப்ஷனுக்கும் கேட்டுறது, இது கஷ்டம், இது நம்மளுக்கு தெரியாது. வேர்ப் வச்சு போட்டீங்களா? எக்கனாமிக்ஸ் சிங்குலர் தாங்க, எக்கனாமிக்ஸ்ங்கிறது நவுன் தான், சப்ஜெக்டா வரும்போது சிங்குலரா வருவது. எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டடி ஆஃப் எக்கானமி தான் எக்கனாமிக்ஸ். காலம் குவெஸ்டின் ஈஸியா கஷ்டமா? ஈஸி தானா?
ஈஸியா வேகமா போட்டீங்களா? கொஞ்சம் பாருங்கம்மா, இதுல ஒரு ரெண்டு க்வெஸ்சன் பார்ப்போம், அதுக்கப்புறம் கேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாஞ்சலும் ப்ரோ இங்க வர. சரி, மீனிங் சொல்லுங்க. பை சிமுலேட்டிங், சிமுலேட் பண்ண போறாங்க. எது சிமுலேட் பண்ண போறாங்க? பிஹேவியர் சிமுலேட் பண்ண போறாங்க. யாருடைய பிஹேவியரை? ஆட்டம்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் உடைய பிஹேவியரை சிமுலேட் பண்றது மூலமா. சோ இது ஃபுல்லா ஒரு ஃப்ரேஸ். இனிமேல் தான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது குவாண்டம் கம்ப்யூட்டர் வுட் பெர்ஃபார்ம் எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட் டாஸ்க் தட் எதை ரெஃபர் பண்ணுது? டாஸ்க் தட் இஸ் கிடையாது, இங்க என்ன வரணும்? சரிங்க, ஆர் போட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோம். கரெக்டா? ஆர் பியாண்ட் தி ஸ்கோப் ஆஃப் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ். கரெக்டா தப்பா? கரெக்ட், சரியா? ஆனா இங்க ஆருக்கு பதிலாக என்ன இருக்குது? இஸ் இருக்குது. இப்போ வேர்பில் தான் ஆரம்பிக்கணும். ஆன்சர் வேர்பில் தான் ஆரம்பிக்கணும். எப்படிப்பட்ட வேர்பில்? ப்ளூரல் வேர்பில் ஆரம்பிக்கணும். ப்ளூரல் வேர்பில் ஆரம்பிக்கணும். வராது. இது ஆர் அவுட் ஆஃப் த பர்வியூ ஆஃப் இது என்னது? தட் கேன் பி சப்வர்ட்டிங். சப்வர்ட்டிங் என்னது? கீழே கொண்டு வர்றது. இது காம்ப்ளிகேட்டட் டாஸ்க் கொண்டு வந்து பண்ணி இந்த கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ கீழே கொண்டு வருமா? நம்ம என்ன சொல்லணும்? கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் பண்ண முடியாததை இது பண்ணும் அப்படின்னு சொல்லணுங்க. கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் இது கீழே கொண்டு வரும் அப்படிங்கிற மீனிங் வராது. இதுதான் ஆன்சருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர் ஆக்சுவலா, சரியா? ரைட். அடுத்தது தட் ஆரு ஆர்னஸ் ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? பாசிவ் வாய்ஸ். சரி, டாஸ்க்ஸ்லாம் ஹார்னஸ் பண்ணப்படுது கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸா? இல்ல. அட்லீஸ்ட் இங்க ஒரு பை இருந்தாவது நீங்க யோசிக்கலாம். இங்க பை இல்ல, சோ அதுவும் ஆன்சர் ஆக வராது. நோ இம்ப்ரூவ்மெண்ட் வராது. மீதி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னது? ஆர் அவுட் ஆஃப் த பர்வியூ. மீனிங் சொல்லுங்க பாப்போம். scope, right? next range, அடுத்தது gambits, அடுத்தது ambit. படிச்சிருக்கோமாங்க. ambit என்னதுதான்? scope தானே? gambits, ambit, range, scope, purview எல்லாமே இருக்கும் அந்த லிமிட்டுக்குள்ள. வேற வார்த்தை எது படிச்சிருக்கோமா? horizon. கென் வந்து உண்டு, கென் உண்டு. கென்னா ரேஞ்ச் ஆர் லிமிட்ஸ். ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் தான் கென். கேமட் அது. அது வேற, அது வேற. எப்பவும் நடக்கிறது தானே. scope, range, ambit, gambit, purview, ken. ken na range of knowledge, right? question correct ah puttadhu yaralla majority irukano. okay, ipo dhaan nammalgal films sige ready a irukanga. ipo dhaan 20 mark films le varudhu na. adithathu varalaya adhum. strong renewable energy sector has. சரி, இத மாத்தணும். இதை நான் கரெக்டா மாத்தணும்னா என்ன மாத்துறது? ஹாஸ் செட் இன் மோஷன் கரெக்டா இருமா? ஹாஸ் செட் இன் மோஷன் கரெக்டா இருமாங்க. செட் இன் மோஷன் என்ன பண்றது? ஸ்டார்ட் பண்றது. சோ ஹாஸ் செட்டிங் இன் மோஷன், ஹாஸ் செட் இன் மோஷன் ஹாஸ் ஸ்டார்ட்டட்ங்கிற மீனிங். கரெக்டா தப்பா? கரெக்ட். ஏன்னா ஸ்ட்ராங் ரினியூவபிள் எனர்ஜி செக்டார் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. எதை ஸ்டார்ட் பண்ணிருக்கு? எனர்ஜி டிரான்சிஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ரைட். தட் இருக்குல்ல, தட் எதை ரெஃபர் பண்ணுது? எனர்ஜி டிரான்சிஷன் தான் செட் ஆகி இருக்குது. எதுக்கு செட் ஆகி இருக்குது? சேஞ்ச் பண்றது. சேஞ்ச் பண்ணணும். எதை சேஞ்ச் பண்ணணும்? பாராடைம் என்னது? அது பாராகான்ங்க. பாராகான் தான் கம்ப்ளீட் நாலேஜ். பாராடைம் என்னது? பாராடைம் மாடலா? பாரடைம் ஷிஃப்ட் அப்படிம்பாங்க. பாரடைம்னா என்னது? பாரடைம்னா ஆக்சுவலா டைமென்ஷன். இந்த பரிமாணத்தையே மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. டைமென்ஷன்னா பரிமாணம்.
சரியா? எனர்ஜி ஆக்சஸ் உடைய டைமென்ஷனையே மாத்திடுச்சுன்னா, இவ்வளவு நாள் நம்ம எப்படி அந்த எனர்ஜி ஆக்சஸ் பார்த்தோமோ, எப்படி அதை வியூ பண்ணோமோ, அந்த வியூவே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. சோ பாரடைம் மாறிடுச்சு அப்படின்னா டைமென்ஷனே மாறிடுச்சு. அது இவ்வளவு நாள் பார்த்ததை விட இப்ப கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்க போறோம், வேற வியூல பார்க்க போறோம். அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க, பாரடைம். சரியா? அவங்க இருந்த டைமென்ஷனே மாறி, டைமென்ஷன் புரியுதா? புதுசா ஒரு விதமா இதை பார்க்க போறோம், அதன் பாரடைம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. கரெக்டா தப்பா மீனிங்? ஏன்னா ரினியூபிள் எனர்ஜி செக்டர் வர்றதுனால எனர்ஜி டிரான்சிஷன் ஆகுதா? இனிமேல் எனர்ஜி ஆக்சஸ் நம்ம கம்ப்ளீட்டா ஒரே மாதிரி பார்ப்போம், வேற மாதிரி பார்ப்போமா? ரொம்ப வித்தியாசமா பார்ப்போம். சரி, இது எதுக்கு வராது? அடுத்தது மை டாக்கிள் இருக்கு, உடு கால் ஆஃப் நம்மளுக்கு ஹாஸ் இனிஷியேட்னா ஸ்டார்ட் பண்றது, டாக்கிள் பண்றதுனா அட்டாக் பண்றது, கால் ஆஃப்னா கேன்சல் பண்றது. ரெண்டு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கண்டிப்பா எதுவா தான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். மீனிங் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், பாசிட்டிவ் தான் வரும். எனர்ஜி டிரான்சிஷனை நாம என்ன பண்ணணும், இதை வச்சு ஆரம்பிச்சு விடணும், டேக்கிள் பண்ணக்கூடாது, முடிச்சு விடக்கூடாது. இது நல்ல டைம், இந்த குவெஸ்டனுக்கு இது ஒரு நல்ல டைம். இது இல்ல மேல இது முடிச்சிட்டோமா? நாளைக்கு டெஸ்ட் எது போட்டு வரேன், நாங்க 1984 குரூப்ல போட்டு விடுவாங்க, ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. படிச்சதை மட்டும் திருப்பி ரிவைஸ் பண்ண போறோம். என்னைக்கு ஒகேப் டெஸ்ட் இருக்கும்னு எனக்கே தெரியாது, எனக்கே தெரியாது. நீங்க க்வெஸ்சன் கொடுத்தாங்கன்னா டெஸ்ட் வச்சிருவோம், அவ்வளவுதான். சரி, குரூப்ல இருக்கா? குரூப்ல இருக்கா? அரண் ப்ரோ, ஒலிம்பிக்ஸ் வச்சு ஒரு எடிட்டோல் இருக்கு, அதை மட்டும் சக்கன் எடுக்கல. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் பாருங்க. இது என்னது, டாஜிங் புல்லட்ஸ் இல்ல என்னது, இது எங்கேயோ பார்த்தோமா? எடிட்டோல், சரியா? எடிட்டோல படிச்ச ஓகேப்ஸ். எனக்கு நோட்ல வேணும், எனக்கு நோட்ல வேணும், திருப்பி சொல்லிட்டேன், எனக்கு நோட்ல வேணும். இந்த பிடிஎஃப்ல படிச்சேன், பக்கத்துல இருந்து எட்டி படிச்சேன், இந்த கதைலாம் நடக்காது, ரைட்டா? எனக்கு இது நோட்ல வேணும், எழுதுனது காணாம போயிடுச்சு, திருப்பி எழுதுங்க, தப்பே கிடையாது, மனசுல பதியும், சரியா? புது ஒகேபு படிச்சு ஒன்னும் பண்ண வேண்டாம், நம்ம பழைய ஒகேபு நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் ஆட் பண்ணி விட்டுருவோம். சரி, இல்லைன்னா போன்ல பாத்துக்கிடுங்க, இல்லைன்னா போன்ல பாத்துக்கிடுங்க. டேட் என்னது பாதுக்கு, என்ன 17? சரி, போலரைசேஷன் ஃபர்ஸ்ட் வேர்ட், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ், போலார்ஸ் அப்படின்னாலும் எண்ட்ஸ் தான், போல்ஸ்னாலும் எண்டு தான், சரியா? நார்த் போல் சவுத் போல் சொல்றாங்கல்ல, ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இது நார்த்துடைய எக்ஸ்ட்ரீம், இது சவுத்துடைய எக்ஸ்ட்ரீம். சரி, எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ். அடுத்தது ஃப்ராட்டு வித், ஃப்ராட்டு வித் என்ன அர்த்தம், ஃபில்டு வித், சினானிம் சொல்லுங்க பார்ப்போம். ஓவர்வெல்மிங்னாலே ஃபில்டு தான். அடுத்தது எல்லாமே வித்துக்கு படிச்சோம் அப்படிதானே. அடுத்தது ரெப்ளீட் வித், இன்ஃபெஸ்டட் வித், இதெல்லாம் வந்துட்டு இன்ஃபெஸ்டட்னா வந்துட்டு இன்செக்ட்ஸ்னால அஃபெக்ட் பண்ணப்படுறது, சரியா? இன்ஃபெஸ்டட் வித். அடுத்தது த்ராங்ட் வித்னா ஃபில்டு வித் யாரு, ஃபில்டு வித் பீப்புள், அதான் த்ராங்ட் வித். congested with
அதுவும் மக்கள் தான், வேண்டாம் நிறைய எழுதியாச்சு. filled with என்ன எழுதணும்னா first brimming with எழுதணும், riddled with, overwhelming with, teeming with. இல்ல எதெல்லாம் நெகட்டிவ்னு தெரிஞ்சுக்கிடுங்க. எதெல்லாம் நெகட்டிவ்? fraught with, riddled with தான் நெகட்டிவ். சரியா? அடுத்தது replete with, infested with, thronged with. இதுல மக்கள் கூட்டம் இருக்கிறது எந்த வார்த்தை அப்படின்னா thronged with. சரி, எழுதியாச்சா பாருங்க. எழுதிட்டீங்க அப்படின்னா பாஸ் பாருங்க. fraught with அப்படின்னா filled with, சரியா? நெகட்டிவ். fraught withங்கிறது filled with தான், ஆனா நெகட்டிவ் மீனிங். கூடவே சேர்ந்து riddled with, இதுவும் நெகட்டிவ். brimming with என்ன ஆகுறது? நிரம்பி வழியுது, brimming with. அடுத்தது overwhelming with, emotionsல fill ஆயிட்டோ அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா overwhelmed. அடுத்த வார்த்தை teeming with. அடுத்தது replete with, infested with, thronged with. இன்னும் ஒரு தடவை சத்தமா சொன்னீங்கன்னா மனசுல பதியும். fraught with, riddled with, brimming with, overwhelmed with, teeming with, replete with, infested with, thronged with. ரைட். அடுத்த கண்டோன். தப்புன்னு தெரியும், தப்புன்னு தெரிஞ்சாலும் என்ன பண்றது? சப்போர்ட் பண்றது. ரைட். கண்டம் என்னது? கிரிட்டிசைஸ் பண்றது. ரெண்டு பக்கத்துல பக்கத்துல வரக்கூடிய வார்த்தைகள் ஆப்போசிட் மீனிங்ஸ். கண்டம்னா கிரிட்டிசைஸ் பண்றது, கண்டோன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது. அடுத்த வார்த்தை என்ஜெண்டர்ட் அப்படின்னு என்ன பண்றது? கிரியேட் பண்றது, ஜென்ரேட் பண்றது, காஸ் பண்றது, என்ஜெண்டர்ட். அடுத்தது அன்எக்விவிக்கலி. எக்விவிக்கல், எக்விவிக்கல்னா என்ன அர்த்தம்? அன்கிளியர். எக்விவிக்கல் அப்படின்னா அன்கிளியர். எல்லா வாய்ஸும் ஒரே ஈக்குவலா கேக்குது அப்படின்னா நம்மளால முடிவெடுக்க முடியாது. சோ ஈக்குவலா எல்லா குரல்களும் கேக்குது. அன்எக்விவிக்கல் அப்படின்னா அம்பிகுவஸ், அன்கிளியர். அன்எக்விவிக்கலி அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளியர்லி. ரைட். அடுத்த வார்த்தை கண்டம் பண்றாங்கன்னா என்ன பண்றாங்க? ரைட். அடுத்த அன்அசைலபிள், கேனாட் பி டிஃபீட். அசைலபிள் என்ன அர்த்தம்? டிஃபீட் பண்ண முடியும். அசைலபிள்னா என்ன அர்த்தம்? டிஃபீட் பண்ண முடியும். அன்அசைலபிள்னா டிஃபீட் பண்ண முடியாது. ரைட். பிட் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க? பிட்ங்கிறது வெர்ப் மீனிங்ல வருது. சரியா? பிட் நவுன்னா என்ன அர்த்தம்? ஏல விடும்போது. ஆப்ஷன், ஆப்ஷன். அடுத்தது கேபிட்டலைஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த வார்த்தை எழுதிருக்கோ? லெவரேஜ். லெவரேஜ் என்ன அர்த்தம்? யூஸ் டு யுவர் அட்வான்டேஜ். உங்க அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ற. அடுத்தது கன்ஃபிளேட்டிங் அப்படின்னு என்னத்தோ? ரெண்டு விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க? மிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரியா? நெகட்டிவா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரியா? கன்ஃபிளேட்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெண்டு விஷயத்தை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு ஆப்போசிட்டான விஷயத்தையோ, ரெண்டு சேராத விஷயத்தையோ ஒன்னு சேர்த்துட்டாங்க. கன்ஃபிளேட்டிங். அடுத்தது அனிமஸ், அனிமஸ்னா அனிமாசிட்டி. அடுத்த வார்த்தை சிவிலிட்டி. சிவிலிட்டினா எப்படி நடந்துக்கிறது? பார்லிமெண்ட்ரியா நடந்துக்கிறது, ப்ராப்பரா நடந்துக்கிறது. ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடி ஃபர்ஸ்ட் வார்த்தை போலரைசேஷன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ். அடுத்தது ஹாட் வித், ஃபில்ட் வித், brimming with, riddled with, overwhelming with, teeming with, replete with, infested with, thronged with. ரைட். அடுத்து கண்டோன்னா தப்பு பண்றது கிடையாது, தப்பு பண்றத சப்போர்ட் பண்றது. அடுத்தது கண்டெம்னா அப்போஸ் பண்றது, கிரிட்டிசைஸ் பண்றது. என்ஜெண்டர்னா காஸ் ஜெனரேட் கிரியேட். அன்இக்விவகலினா கிளியர்லி. முடிஞ்சிட்டா அனுப்பிவிட்டு. அடுத்தது அன்அசைலபிள்னா டிஃபீட் பண்ண முடியாது. ரைட். பிட் பண்றதுன்னா எய்ம், ஆக்ஷன். கேபிட்டலைஸ்னா யூஸ் டு யுவர் அட்வான்டேஜ். கான்ஃபிளேட்டிங்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை தான் முக்கியமா படிங்க. இந்த வார்த்தை ஓவர்லாப்னா என்ன அர்த்தங்க? ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. ரைட். சூப்பர் சீடுன்னு நேத்து ஒரு வார்த்தை படிச்சோம், கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னு இருக்குது, ஒன்ன இன்னொன்னு போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். சரியா? பெட்டரா ஒண்ணு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும், அதுதான் சூப்பர் சி. அனிமஸ்னா அனிமாசிட்டி, சிவிலிட்டினா பார்லிமெண்ட்ரி, ப்ராப்பரா பிஹேவ் பண்றது. இது மட்டும் தானே இருக்கு. ரைட்ஸ்.
ப்ராஸ்பெக்ட்ஸ் வியூனா படிச்சோம், ப்ராஸ்பெக்ட்னா வியூவா படிச்சோம், ஆஸ்பெக்ட்னா தான் வியூ சரியா. ப்ராஸ்பெக்ட்னா என்னது, ஃபியூச்சர், ஃபியூச்சர் வரக்கூடியதான் ப்ராஸ்பெக்ட். ப்ராஸ்பெக்ட்னா ஃபியூச்சர் பாசிபிலிட்டி. அன்னைக்கு ப்ராஸ்பெக்ட்னா வியூன்னு சொன்னேன், தெரியும். ஹாக்கிஷ்னா ஸ்டிக் அண்ட் அலர்ட், ஸ்டான்ஸ்னா பொசிஷன், அனிமாசிட்டினா ஹேட்ரட். இன்னொரு தடவை, ஆஸ்பெக்ட்னா வியூ, ப்ராஸ்பெக்ட்னா ஃபியூச்சர் பாசிபிலிட்டி, ஸ்டேக்ஸ்னா ரிஸ்க், ஸ்டார்க்னா கிளியர், கிராவிட்டி கிராவிட்டாஸ் இம்பார்ட்டன்ஸ், பிளெட்ஜ்னா ப்ராமிஸ், டெலிகேட்னா சாஃப்ட், ஹாக்கிஷ்னா ஸ்டிக் ஆர் அலர்ட், ஸ்டான்ஸ்னா பொசிஷன், அனிமோசிட்டினா ஹேட். ப்ரோ குரூப்ல போட்டு விட்டீங்களா, போட்டு விட்டீங்களா? சரி ஒண்ணு இல்ல, நான் கையை காமிப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாவே ஒரு பேராஜம்பிள், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாவே ஒரு பேராஜம்பிளா க்வெஸ்சன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சென்டென்ஸ் இருந்து அடுத்த சென்டென்ஸ் கனெக்ட் பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எவர் சின்ஸ் ராஜவர்தன் சிங் ரத்தோர் won the silver medal in the men's double trap shooting at the Athens Olympics in 2004. இவர் 2004ல men's double trap shootingல silver medal ஜெயிச்சதுல இருந்து Indian shooters have always dealt with the pressure of expectations. 2004ல ஜெயிச்சதுல இருந்து இந்தியன் ஷூட்டர்ஸ்க்கு என்னதான் இருக்கு, பிரஷர் தான் இருக்கு. அடுத்த லைன் என்ன வரணும், என்ன பிரஷர், எப்படி பிரஷர், அடுத்தது ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிடுச்சு, நாலு மடங்கு ஆயிடுச்சு, குவாட்ரிபிள், நாலு மடங்கு ஆயிடுச்சு. எப்போ, அபினவ் பிந்த்ரா கோல்டு ஜெயிக்கும் போது, ரைட், பீஜிங் கேம்ஸ்ல. அடுத்தது எந்த சக்சஸ், சரியா, பீஜிங் கேம்ஸ் 2008. அடுத்து திஸ் சக்சஸ் வாஸ் ரெப்ளிகேட்டட் இன் த 12 கேம்ஸ். ஃபாலோ பண்ணுதா ஆகலையா, வென் ககன்னரா வின்னிங் த பிரான்ஸ் இன் த 10 மீட்டர் ஏர் ரைஃபிள், வைல் விஜய் குமார் டிட் ஒன் பெட்டர். நிப்பாட்டிங்க, டிட் ஒன் பெட்டர்னு அர்த்தம், அவனை விட இவன் ஒன்னு பெட்டரா பண்ணிட்டான். இவர் பிரான்ஸ் ஒன்னு பெட்டரா பண்ணிட்டா அவர் கண்டிப்பா சில்வர் தான். சரி, அப்ப சீசிங் த சில்வர் இன் த 25 மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் காம்படிஷன். அடுத்தது, சரி, 2012 வரைக்கும் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் அண்ட் தென் ஃபாலோ இருக்குல்ல, இது இன்வர்ஷன், இது இன்வர்ஷன். அதுக்கப்புறம் ஃபாலோ ஆச்சு த இன்எக்ஸ்பிளிகபிள், என்ன அர்த்தம், எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத ஒரு வறட்சி. 2004ல ஜெயிச்சிருக்கான், 8ல ஜெயிச்சிருக்கான், 12ல ஜெயிச்சிருக்கான், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத வறட்சி. எங்க, இன் ஷூட்டிங் டியூரிங் த சப்சிக்வெண்ட் எடிஷன்ஸ், அடுத்தடுத்த எடிஷன்ஸ் எங்கெல்லாம், ரியோ டி ஜெனீரியோ அண்ட் டோக்கியோ. என்னதுங்க இது, எந்த வருஷம் இது, 16 இது 20. நீங்க சிஏ படிக்கிறீங்க தெரியும் உங்களுக்கு. அடுத்தது, கட் டு த லேட்டஸ்ட் பாரிஸ் கேம்ஸ், என்ன வந்துச்சு, 24, வேர் ஆல் டவுட்ஸ் பர்டைனிங் என்னது, ரிலேட்டட் டு whether the shooters would hit bullseye nu nartho exact adipaangala abingra and the doubt irukilla and the doubt la where emphatically laid to rest na adha enna aagidanga odachitaanga doubt varudhu ivinga bullseye adipaangala nu doubt varudhu adha laid to rest as 22 year old became the first Indian woman to win an Olympic medal in shooting. மேலிருந்து வரிசையை ஃபாலோ ஆச்சா, ரைட், அடுத்தது ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போம். இட் வாஸ் ரைட் மனுஸ்டம் ஆல்சோ மனுஸ்டர் டு எக்ஸாசைஸ் த கோஸ்ட், ரொம்ப முக்கியம். எக்ஸாசைஸ் என்ன எடுத்துங்க,
எக்ஸாசைஸ் அப்படின்னா பேய்க்கு தான் யூஸ் பண்ணுவான் சரியா, பேய துரத்துறது அதுதான் எக்ஸாசைஸ். எக்ஸாசைஸ் எக்ஸசைஸ் கிடையாது, எக்ஸாசைஸ் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது. பேய் படங்கள் பார்த்திருந்தீங்கன்னா இந்த வார்த்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, எக்ஸாசைஸ் கோஸ்ட். பாஸ்ட்ல இருக்கிற பேய்களை துரத்துறதுக்கு மனுவுடைய டர்ன் இது. சரி, பாஸ்ட்ல என்ன பேய் இருந்துச்சு? ஏன்னா ப்ரீவியஸ் டோக்கியோ கேம்ஸ்ல சி ஃபால்ட் என்ன ஆயிட்டாங்க, ஃபால்ட் என்ன ஆயிட்டாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆஸ் அன் எக்யூப்மெண்ட் மால்ஃபங்க்ஷன் அஃபெக்டட் ஹர் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிச்சு இது இவங்களுடைய வாய்ப்பு. பேய் என்ன பண்ணணும், பாஸ்டுடைய பேயை துரத்தணும். பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, அவங்களுடைய எக்யூப்மெண்ட் என்ன ஆயிடுச்சு, ஆல் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க, பாஸ்ட்ல பேய ஓட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க, அதை டீட்டெயிலா சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிரான்ஸ் இன் த 10 மீட்டர் ஏர் பிஸ்டல். அடுத்து லேட்டர் she combined with Sarab Jodh Singh to win another bronze. ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்ஸ் வந்துருச்சு, அடுத்தது another bronze. அடுத்தது ஹாட்ரிக் தோ ப்ரூவ்டு எலியூசிவ் என்னாச்சு, எஸ்கேப் ஆகி போயிடுச்சு. மூணாவது மெடல ஜெயிக்க முடியல. As she finished fourth in the 25 meter pistol final. சரி, ஒரு பேராகிராஃப் முடிச்சிட்டோம் சரியா. மேல இருந்து போகும்போது ஒவ்வொரு சென்டென்ஸும் ஃபாலோ ஆச்சு தானே, 2004, 8, 12, அடுத்த ரெண்டுல 16, 20 இல்ல, அடுத்ததுதான் 24 வராங்க. 24 ஜெயிச்சாங்கன்னு சொல்றாங்க, பாஸ்ட் இவங்க ஜெயிக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்டு ஜெயிக்க முடியுது, அவ்வளவுதான். என்னது என்னது ஜெயிக்கல, ஏன் ஜெயிக்கல, ஏன்னா எத்தனாவது ஃபோர்த் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன் இது சரியா, ஃபோர்த் ஈவெண்ட் கிடையாது, ஃபோர்த் பொசிஷன் சரியா, மூணாவது ஈவெண்ட்ல ஃபோர்த் பொசிஷன். சரி, கிளாஸ் முடிச்சிடுவோம் போதும். நாளைக்கு ஹோம்ஒர்க் என்னது, 1984 ஓகே.